என்னோட வாழ்க்கை ரொம்ப சோகமா இருந்தது. ஆனா இப்போ அதுல இருந்து நான் மீண்டிருக்கேன். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெச்ஐவி பத்தி தெரியாது. என் கணவருக்கு ஹெச்ஐவி இருந்தது பத்தியும் எனக்கு தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ நான் 9 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கணவருக்கு ஹெச்ஐவி இருந்ததை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இதனால என்னையும் என்னோட குழந்தையையும் சமுதாயத்திலையும் யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. என்னோட மாமனார் வீட்லையும் அம்மா வீட்லையும் வீட்டில் கூட எங்களை சேர்த்துக்கல. என்னோட குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டா. மற்ற பசங்களோட விளையாடும் போது அந்த பெற்றோர்கள் கூட என்னோட குழந்தைய அனுமதிக்கிறது இல்லை. சிவனேஸ்வரி பொறுத்த வரைக்கும் முத முதல்ல இங்கே வரும்போது எல்லா நம்பிக்கையும் இழந்த நிலையில் தான் வந்தாங்க. அதோட அவங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஹெச்ஐவினா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த ஹெச்ஐவியோட எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்க தெரிஞ்சுக்கல. அதனால அவங்கள ரொம்ப தயார் பண்ண வேண்டியது. சிஎஸ்ஆர்லேருந்து மெடிக்கல் சப்போர்ட் வாங்கியிருக்கேன், எஜுகேஷன் சப்போர்ட், நியூட்ரிஷன் சப்போர்ட் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேறதுக்காக தொழில் தொடங்குவதற்கு லோன் வாங்கியிருக்கேன். சிஎஸ்ஆர்லேருந்து கவுன்சிலரும் சோசியல் ஒர்க்கரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் என்னோட குழந்தைக்கும் தேவையான ஆலோசனைகள் கொடுத்தாங்க, தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்துக்கும் என்னை சுற்றியுள்ள சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் இந்த ஹெச்ஐவி பற்றியும் என்னை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கும் அவங்க தேவையான ஆலோசனைகளை விழிப்புணர்வுகளையும் சிஎஸ்ஆர் இந்த மாதிரி உதவிகள் செய்யலைன்னா நானும் என்னோட குடும்பமும் பெரிய ஒரு ட்ராஜடியில் மாட்டியிருப்போம். சிஎஸ்ஆருக்கு என்னோட நன்றி.